ஸ்டூடியோ நியூஸ் திறக்கம் பார்க்க பார்க்கப்றோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து கடிதம் கொடுத்துருந்தாங்க சபாநாயகத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி மாதிரி தான் சட்டமன்றம் கூட போது அக்டோபர் ஒன்பதாம் தேதி அதுக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அந்த சீட்டில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி அணியினர் முயற்சி இருக்காங்க கடிதம் கொடுத்துருக்காங்க பட் பெரிய லெவலில் மாற்றம் இருக்கான்னு சொல்கிறாங்க ஏன்னா சபாநாயகர் ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் தான் மாற்றம் இருக்காங்க இந்த எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி எந்த ஒரு மாற்றமே இன்னும் வந்து முடிக்கல அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாரு ஸோ மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்றாங்க ஓபிஎஸ் திருப்பி அதே விஷயத்தை உட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி இப்போ டெல்லியோட மோதிட்டுருக்காரு இப்போ நம்மளுக்கு தெரியும் கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் சொன்னார் முன்னாள் அமைச்சர் ஒரு அஞ்சு பேர் போய் டெல்லியில் போய் பார்க்க அமித்ஷா மீட் பண்ண போனாங்க அமித்ஷா பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து மதிக்கவே இல்லை அப்பாயின்மெண்ட் கொடுக்கல பிஎஸ் கோலா மட்டும் பார்த்துட்டு வந்துருக்காங்க அதே மாதிரி வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை முறிகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதிமுக பாஜக கூட்டின்ற தெளிவாக தெரியுது ஸோ இந்தியன் முடிச்சாலும்